அதாலதி குத்துறல்ல உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத ஓ இஷ்டத்துக்கு மீட்டர் வட்டி போட்டு குடுன்னா என்னதே மீட்டர் வட்டியா ஏய் அதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்போ வந்து பேசுற அண்ணே முதல்ல பழைய பாக்கி செட்டில் பண்ணு அண்ணே என்னடா டேபிள் நம்பர் 7 சரி பீர் மூணு விஸ்கி ஏய் என்ன நக்கலா கூப்பிடுறது காதல் உள்ளுல இங்க இருந்து பாட்டு தூக்கி போட முடியும் குஸ்டா வரேங்க சொல்லுங்க அதே ரிப்பீட் கொடுமா உங்களுக்கு அதே ரிப்பீட்டா எனக்கு ஒரு மண்ணு வேணாம் மூட்டு கிளம்பு என்னண்ணா இப்பெல்லாம் ஓவர டென்ஷனா வரும் ரெண்டாவது ரவுண்ட்லயே மொத்தம் இறக்கிட்டான் எப்பவும் போல காடு அடி வாங்கிச்சு போல அதான் பவுன்ஸ் ஆகும் மொத்தமா மொத்த சில்ட்ரன் சொன்னா மூஞ்சப்ப தேதுக்கு நல்ல நாக் அவுட் ஆன நெறி மாரி என்னடா மறைகிற ஆடு இருக்கணும் சொல்றாங்கல்ல உட்காரு நான் சும்மா இருண்ணா வீட்டில் தேடுவாங்க சி உட்காரு சும்மா ஜெயிக்கிறது மட்டும் பேசுவீங்க எத்தனை கிளம்பு இந்த பாரு பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது பார்த்தேன் கண்டமாயிடுவேன் பாரோனர் தம்பினா பிரி நாள கைகிற ஒரு நாள் வச்சுக்கிறேன்டா உனக்கு வா எங்கடா போற சார் வீடு சார் எங்கடா இருக்கு வீடு தோ நீதான் சார் பக்கத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்து போய்க்கிறேன் நீங்கள் போங்க சார் என்ன குடிச்சிருக்கியா வந்து ஊதுரா என்னடா சார் குஷ்ட வண்டியில் தான் போடாது நந்துருவா சார் போடாது அப்புறம் பேசுகிறேன் என்னடா சொன்ன வாடா அப்படி பெரிய லாடா நீ இல்லை சார் லா பாயிண்ட் பேசி சிரிக்கிற ஏண்டா அவர் கேட்குறாரு மரியாதை இல்லாமல் நக்கல் பண்ணிட்டு இருக்கிறே நக்கல் என்னடா இங்கே வந்த நில்லு இங்கே வந்த நில்லு 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 ஏய் என்னது என்னது என்னடா அது ரவுடியா ரவுடியாடா நீ என்ன வச்சிருக்க பாக்கெட்டில் என்னடா அது ஏய் எடு எடு வெளியேடு என்னது சார் எது சார் எடு ஏய் எடுத்து பேசுற எடுறா வெளியா எடு வெளியா வெளியேடு எடுறா சார் எடுங்கிறா நேற்று வண்டியில் ஏய் ஏறா ஏறு 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 வண்டியில் ஏறு ஏறு போ சொல்லுமா
கொஞ்சம் ஓடுங்க சார். சும்மா காலையில இருந்து நோய் நோய். கதிரே, கதிரே, டே கதிரே, என்னாச்சு உனக்கு? இங்க எப்படா வந்த? நீ என்ன இங்க? என்ன பிரபாகர், தெரிஞ்சவனா? ஆமா சார். என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஆமாம் சார், இன்ஃபர்மேஷன் இருக்குது. நாளைக்கு நைட்டில் அந்த டைம் கரெக்டாக தெரில சார். எப்படியும் மிட் நைட்டுக்கு அப்புறம் தான் இருக்கும். நம்ம காளிகாம்பாள் கோயில் பக்கத்தில் ஸ்மக்லிங் குட்ஸ் வந்து இறங்குது. அந்த கண்டெய்னர் லாரி டிரைவர் பேர் வந்து தீனா. வண்டி நம்பர் கூட நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஃபோட்டோஸு மறைஞ்சு நின்று எவிடன்ஸுக்கு தேவைப்படும் மாதிரி எடுத்திருக்கேன். அவன் யார் யார் கூட நின்று பேசுனாங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது சார். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும்ல சார்? எல்லாம் கரெக்டு சார். சார் நிக்கலாம். சரி கூப்பிட்டு கிளம்பு. தேங்க்யூ சார். ரொம்ப துப்பராக பேசுகிறாயா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடு. சரிங்க சார். வா. அதான் சாமி. என்ன நான் போஸ்ட் சொல்லிட்டாங்க அவ்வளோதான். அவ்வளோதான் பேசாமல் வா. என் காசு? சரி சார். காசா? நான் 4500 ரூபாண்ணா. என் காசு முழுசாக பிடிங்க வச்சுட்டாங்க, வந்து வாங்கிட்டானா? அதெல்லாம் வெளியே போய் பேசிக்கலாம் வா. நான் என்ன தப்புண்ணே? டேய் உனக்கு வாங்கித்தரேன் வாடா. ஆமாம், நீ என்ன வேலை பார்க்குற? நீ சொன்னோடனே விட்டாங்க. நீ என்ன அவ்வளோ கெத்தா? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் வா. என்னடா கதை விடுற? போலீஸ் இதுக்கு காசை பிடுங்குறாங்க. சத்தியமாக்கா? ஏதுடா அந்த காசு? மா சீக்கிரம் கொடுமா, டைம் ஆச்சு. இப்போ என்ன அதுவா முக்கியம்? எப்படி இருந்தாலும் அது நம்ம காசு. பிடிச்ச உக்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்குறேன் அக்கா. ம், நம்ம பிரபாகரனால அவர் சொன்னோன்னே தான் விட்டாங்க. யாரு? நம்ப பிரபாகரா? ஆமாக்கா, போலீஸில் அவருக்கு அவ்வளோ மோசு போல. பாரு, மனுஷன் நல்லவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? காயத்ரி தான் பாவம். அந்த காலையும் வச்சுக்கிட்டு குழந்தைக்காக சுத்தாத கோயில் இல்லை. ஏ அனி, நம்ம வேணா அவங்களுக்காக ஒரு குழந்தை பெற்று தந்துருவோமா? கொண்டா இருமா, குடிச்சு முடிக்கட்டும். எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. வட 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 வட, ஆஃபீஸ்க்கு போகலாமா? டேய் வெளியில போகும்போது பூட்டிக்கிட்டு போ, சாவி கையில வச்சிருக்கல. அனி சீக்கிரம் வா, நான் சரோஜினி அக்கா வீட்டில் இருக்கேன். ஏய் தள்ளு. ஏய் அனிதா, இன்னைக்கு லீவ் போடுறி. அதெல்லாம் நினைச்சோன்னெல்லாம் லீவ் போட முடியாது, நிறைய வேலை இருக்கு, ஸ்டாக் வேற வந்திருக்கும். உனக்கு புருஷன் முக்கியமா இல்லை வேலை முக்கியமா? வேலை தான். என் கம்பெனியில் உனக்கு ஒரு வேலை கேட்டு பார்க்குறேன், நீயும் பேசாமல் வந்துடுறேன். மூட மாத்தாதடி, எவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன். அந்த நினப்பு இருக்கிறவன் இங்கேயே இருக்கணும். ஏன் ஃப்ரெண்ட்ஸோடையே போய் தங்குற? அதான் இன்னைக்கு வந்திருக்கேன்ல. அதுக்கு ஒரு மணி நேரம் இறேன். ஒரு மணி நேரம்லாம் கஷ்டம். ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம் ஆச்சுடி. அனிதா கிளம்பிட்டியாமா? நீ போமா, நான் 10 நிமிஷத்துல வரேன். நான் வேற ஏதாவது புது வண்டி வாங்க வேண்டியது தானே? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே வண்டி வச்சு ஓட்டிட்டு இருப்பியோ? ஏய் நான் வாங்குற சம்பளத்துக்கு இந்த வண்டி போதும்ப்பா. ஆமா, என் வேலை மாட்டு என்னாச்சு? உன் பேசணும் இல்ல பேசினியா? நான் உன்னை விட எனக்கு தான் இந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குது, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கிற ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். சரி அதை விட, இப்போ எங்கே கூப்பிட்டு போய்கிட்டுருக்க? ஏய் இப்போ எதுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்திருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக கூட வரையா, விஷயம் இல்லாமையாக கூப்பிட்டு வருவேன் வாணா. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? அண்ணா ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன செக்கப் தான். அது நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர் வேற. 5 நிமிஷத்தில் முடிச்சு கிளம்பிடலாண்ணா. என்ன செக்கப்பு? உங்கள் ரெண்டு பேருக்கும் தானா? அக்கா வேணாம் தான் சொன்னாங்க. நான் தான் இத்தனை கோயில் ஏறி இறங்குறீங்க, இங்கேயும் வந்து பார்த்துட்டு போகலான்னு. ஓ, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதை பண்ணுறீங்க இல்லையா? நான் அப்படிலாம் இல்லைண்ணா. என்னண்ணா என்ன நொண்ணா? இவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு தெரிய வேண்டாம். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? சும்மா தெரிஞ்சுக்க தானே வந்தோம். என்ன தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சு என்ன ஆக போகுது? அதான் குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? என்ன சத்தீங்க? சண்டை போடுறதா வெளியில போய் சண்டை போடுங்க. விடு கதிர், நான் தான் அப்பவே சொன்னேன்ல
இதெல்லாம் வேணானா, எனக்கு தான் ஏற்கனவே ஒரு குறை இருக்குல்ல, அதோட இது ஒன்று நினச்சிக்கிறேன். பிடி காயத்ரி பிரபாகரன் யாரு வர சொல்லுங்க. காயத்ரி அதான் வந்தது வந்துட்டோம், என்னன்னு செக் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு பிடிக்கலனா கோரு, நான் மனசு மாறதுக்குள்ள வந்துரு. அக்கா பூக்கா பூ பூக்கா பொண்ணுகள்லாம் அழுதுதான் கறி சாதிப்பாங்கிறது கரெக்டா தான் இருக்குது. எப்படி டைமிங்ல அழுதா பாரு என் பொண்ணு. ஐயா அம்மா கிட்ட வரும்போது எந்த குழந்தையாவது அழுமா? நான் தான் அவங்களுக்காக பூனா போதுன்னு லேசா கிளி வச்சேன். அடிப்பாவி, உனக்குள்ள அவ்வளோ தரம் முடிஞ்சிருக்குதா? வேற நினைப்பே இல்லையா உனக்கு? இந்த வயசுல வேற என்னடி நினப்பு இருக்கும்? உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேருக்கு கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகலாம், இது நார்மல் தான். இதுக்காக மனசு போட்டு அழட்டிக்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை உண்டு, சந்தோஷமா இருங்க. ஏன்னா அப்பல இருந்து சைலண்டாவே இருக்க, உனக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டாங்களா? கஷ்டந்தான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதானா? இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லையா என்ன? டே எனக்கு தான் பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும்ண்ணா, சில பேரோட ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியும். ஏண்டா மூஞ்சில அதெல்லாமா தெரியுது? வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா. நான் செம்ம நியூஸ்ண்ணா, அப்புறம் என்ன இதுக்கு போய் வரமாட்டேன்னு சீன் போட்டிருந்த? ஆமா, ஏதோ ஃபேஸ் கட்டு மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிப்பேன். சரிண்ணா சரிண்ணா, நீ கிளம்புண்ணா, இனிமே தான் உனக்கு செம்ம வேலை இருக்குது. ஏய் உண்மையே தானடி சொன்னேன்.